அனுபவிக்கிறாங்க. ரெண்டு, இப்பெல்லாம் கிராமங்களில் கூட நல்ல குவாலிட்டி கரண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான இடங்களில் வோல்டேஜ் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சீரான மின்சாரம் கிடைக்குது. அதனால வசதி வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே தங்க வீடுகளில் ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு, இந்த காலத்துல குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. பல இடங்களுக்கு போறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வீட்லயோ சொந்தக்காரங்க வீட்லயோ ஏசி வாங்கினா அது நம்ம வீட்லயும் இருக்கணும்னு குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. தங்க குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பல பெற்றோர் தங்களுடைய வீட்லயும் ஏசி போடுறாங்க. நாலு, கிட்டத்தட்ட எல்லா வங்கிகளும் ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் ஏசி மாதிரியான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க கடன் உதவி வழங்குறாங்க. அதனால ஓரளவு நிரந்தர வருமானம் வாங்குற எல்லாருமே ஏசி வாங்க முடியுது. இந்த காரணங்களால தான் ஏசி என்பது இந்த காலகட்டத்தில் ஆடம்பர பொருளாக பார்க்கப்படுறதில்லை. எல்லா வீடுகளையும் இருக்க வேண்டிய அத்தியாவசிய பொருளாக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏசி வாங்கறத பற்றியும் அதை மெயின்டைன் பண்றத பற்றியும் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்க சத்யா ஹோம் கைட் வீடியோக்களை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏசி வாங்குவது இப்போ ரொம்ப